ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இந்த ஒரு வார காலம் நம்மை கனிமணி போல பாதுகாத்து நம் தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து நம் வாழ்க்கைக்கு அவர் போதுமானவராயிருந்தபடியாய் இந்த மாலை நேரத்தில் நாம் கூடி வந்து அவருக்கு நன்றிகளை செலுத்தும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கும்படியாய் இந்த மாலை நேரத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவச்சினமே உங்கள் அற்புத நேரத்திற்கு கடந்து வந்திருக்கும்ங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் சபையின் அன்பின் வாழ்த்துக்களோடு கூட இந்த மாலை நேரத்தில் உங்களை வரவேற்கிறோம். ஆன்லைனிங்களோடு கூட இருக்கிற உங்களையும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை கர்த்தர் கரங்களில் ஒப்புக் கொடுத்து நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் என்று சொல்லி அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருந்தபடியால் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ண போதுமானவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். எங்க இரண்டு மூன்று பேரின் நாமத்தில் கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த மாலை நேரத்தில் அவர்கள் மத்தியில் இறங்கி வருவாராக. நம் தேவைகளை சந்திப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார், நம் வியாதிகளை மாற்றுவார், நம் வாழ்க்கைக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறபடியாக இந்த மாலை நேரத்தில் நம் யாவரும் கண்களை மூடி இந்த ஆராதனை கர்த்தர் கரங்களில் ஒப்புக் கொடுத்து தேவன் தாமே ஆளுமை செய்யும்படியாய் தேவன் தாமே இந்த ஆலயம் முழுவதுமாக அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் நிரம்பப்படும்படியாக இந்த மாலை நேரத்தில் என்னென்ன தேவைகளுக்காய் பிள்ளைகள் கடந்து வந்து இருப்பாரோ ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் அறிந்தவராய் இந்த மாலை நேரத்தில் நம்ம மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் துணிகளுக்குள் வாசம் பண்ண போகிற தேவனாய் இருக்கிறபடியாய் எந்த நிலைமையில் நீங்கள் வந்திருக்கிறீர்களோ நிலைமைகளை அறிந்த தேவனாய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமை நன்றி உள்ள இருதயத்தோடு குனிந்த மாலை நேரத்திலும் நாங்கள் உயர்த்தி உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த மாலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனான இயேசுவி நாமத்தினால் இந்த மாலை நேரத்தில் உன்னுடைய திருசமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளை கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் பாராட்டின எல்லா தயவுகளை நினைத்து இந்த மாலை நேரத்தில் உண்மை நாங்கள் துதிக்கவும் உண்மை நாங்கள் ஆராதிக்கவும் இந்த நாமத்தை உயர்த்தும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏராளமான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்து எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவராய் இருந்தபடியாய் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உண்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே தேவைகளோடு கூட கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே தேவைகளை அறிந்து வெறுமையாய் பிள்ளைகள் கடந்து போகாதபடிக்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஆண்டவரே விடுதலையும் சுகத்தோடு கூட தகப்பனே இந்த மாலை நேரத்தில் பிள்ளைகள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வீரப்பா. சேஷமாய் இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஆராதனையுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனாக கர்த்தர் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்து எங்கள் பாடல்கள் உமக்கு பிரீதியாய் மாறி உம்முடைய சிங்காசனம் இந்த ஆராதனை மத்தியிலே கர்த்தர் வெளிப்படுத்த போவது நன்றி செலுத்துகிறோம். பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற தாசனை கர்த்தர் மூடி மறைத்து வல்லமையும் சீமனும் உள்ள வார்த்தைகளோடு கர்த்தாவே சுகத்தையும் விடுதலையும் தருகிற வார்த்தைகள் ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் எங்களுக்காய் கர்த்தர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தோடு வார்த்தைகள் கடந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே இருதயங்களை கட்டக்கூடிய நிலைமைக்குள்ள வார்த்தைகள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. பலமீனம் கர்த்தாவே பலத்தோடு கூட பிள்ளைகள் கடந்து போவார்கள் ஆண்டவரே. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவமும் ஜீவன் இல்லாதவனுக்கு ஜீவனை கர்த்தாவே கொடுத்து இந்த மாலை நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளால் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரப்பா. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக கடந்து வந்திருப்பார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாக கர்த்தனங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து நாமத்தை இந்த மாலை நேரத்தில் மகிமைப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீ சதா காலங்களில் ஜீவனுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை நேரத்தில் அற்புதம் சுகம் விடுதலையோடு கூட கர்த்தாவே உம்முடைய அசைவு உம்முடைய தொடுதல் ஆண்டவரே இந்த ஆராதனை மத்தியில் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலும் ஆண்ட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் துணிதமாய் கொண்டு வாருங்க.
இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா விடுதலை நாளாய் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தாருங்கள். இந்த பரிசுத்த நாமம் தொடர்ந்து எங்களை மொத்தமாய் மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமரவருக்கே தந்து இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹலலுயா. ஆண்டவருடைய சமூகத்தில் யாவரும் எழும்பி நின்றவர்களாக, மரித்தேனானாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவரை இந்த மாலை வேளையில் ஆராதிக்கும் விடுக்காய் வந்திருக்கிறோம். எங்கே இரண்டு பேராவது மூன்று பேராவது அவருடைய நாமத்தை நிமித்தம் கூடினால் அங்கே அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாலை வேளையில் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடவே இல்லை. யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்து முடிப்பார். கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்று சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்று பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்று சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்று பயமும் செய்து முடிப்பார்.
முடிப்பார். கர்த்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரேனக்காய் கர்த்தரேனக்காய் மலைகளை பெயர் பாரே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர், அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை பண்ண முடியாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா! ரிபா கபடலர பாந்துரி கலர எல்லா ஒள்ளேதே ஆகுவது தேவா. நின்னா பிரீத்திசித நனகே கண்ணு காணலில்ல, கிவி கேளலில்ல, ಮನಸ್ಸು ಉಳಿಸಲಿಲ್ಲ. ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಸಂತೋಷವಾಗಿ ಹಾಡಿ ಆತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸನವೆ. ஆன்லைன் மூலியமாயங்களோடு கூட தேவனை ஆராதிக்கும் இணைந்திருக்கிற தேவ ஜனங்கள், இருக்கிறதான இடத்திலே சுண்ணலைகளை மறந்தவர்களாக ஒருமித்து பாடி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆகுவது தேவா, நின்ன பிரீத்தி சீதா நனகே. எல்லா ஒள்ளேதே ஆகுவது தேவா, நின்ன பிரீத்தி சீதா நனகே. கண்ணு காணலில்ல, கிவி கேளலில்ல, மனசு ஒழிசலில்ல, நீ நனகாயிட்டிரலு. நிறைவேறுவதும் நின்ன கிருபையினாலே சாக்கு.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறினாலும் என் கிருபையோ உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையோ உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் இந்த பாலைவேளையில் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, சுனலைகளை மறந்து தேவனை ஆராதனை செய்வோமாக. ஆராதனைக்குரியவரே, சகல நாமங்களுக்கு மேலான நாமமுடையவரே, வானாதி வானங்களில் சிறந்தவரே, பூமி அகிலாண்டத்தின் சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறவரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அந்தவர. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாலை வேளையில் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தினவர்களாக ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, பலன் எல்லாம் நீர்தான் ஐயா, என் பலன் எல்லாம் நீர்தான் ஐயா. அலைமோதும் கடலினிலே, தடுமாறும் படகினிலே மாலுமியாய் வந்தீர் ஐயா, மாறாதவர் நீர்தான் ஐயா. எல்லாருமாய் சேர்ந்து பரிசுத்த கரங்கள் யாவும் உயர்த்தப்படட்டும். தேவ சமூகத்திலே வந்த வண்ணமாய் அல்ல இந்த மாலை வேளையில சர்வ வல்லமடி ஆண்டவரை பார்த்து பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பலனெல்லாம் நீர்தான் ஐயா, பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பலனெல்லாம் நீர்தான் ஐயா. ஒரு முறை கூட சேர்ந்து நீரே ஏகோவா ஷாபோ
எல்லாம் நீர் தானையா, பலன் எல்லாம் நீர் தானையா, என் பலன் எல்லாம் நீர் தானையா, உயிரே நீர் தானையா, உறவே நீர் தானையா, கரங்களை உயர்த்தினவர்களாக நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர் ஒரு முறை கூட ரட்சவே எல்லாருமாய் சேர்ந்து ஒரு முறை கூட எங்களை பலப்படுத்துகிறவர் நீ ராஜாவே, எங்களை தேற்றுகிறவர், தட்டி அவரை மகிமைப்படுத்தலாம் சபையே. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவரே, ஓமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஈடு இணை இல்லா நாமமுடையவரே, சகல நாமங்களுக்கும் மேலான நாமமுடையவரே, வானாதி வானங்களில் சிறந்தவரே, பூமி அகில ஆண்டத்தின் சிருஷ்டிகர்த்தரே, ராஜாதி ராஜனு, தேவாதி தேவனு, கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மனங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, சகல நாமங்களுக்கு மேலான நாமமுடையவரே, சகல முடங்கால்கள் முடங்கும் நாமமுடையவரே, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணக்கூடிய நாமமுடையவரே, உமக்கு நன்றி. எல் செடா எல் செடா சர்வவல்ல தேவனே, எல் செடா எல் செடா சர்வவல்ல தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம் எல்லாரும் சேர்ந்து,
கர்த்தாச்சின் ஆலயத்திலிருந்து பரிசுத்த கரங்களை உயர்த்தி கொண்டு நம்பிக்கையோடு பாடுவீர்களா? இந்த ராத்திரி வேளை நாம் பாடும் போது அவருடைய சுகமளிக்கிற வல்லமை நமக்குள் இறங்குகிறது. எஸ் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். எஸ் கடைசி ஒரு முறை கூட உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, வணங்குகிறோம் ஆண்டவரே. உயர்த்தப்படத்தக்க ஒரு நாமம் இருந்தால் இயேசுவின் நாமம் மட்டுமே பிரியமானவர்கள். சில வினாடிகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா? உதடுகளின் கனியாகிய என்னை மகிமைப்படுத்துகிறார். நீர் எங்களுக்காய் திட்டமிட்டதை ஒரு கண் காணவில்லை, ஒரு செவி கேட்டவில்லை. ஓ ஹல்லேலூயா! இந்த மனசில் ஆண்டவரே யூகிக்காத காரியங்களை கர்த்தரங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ராஜா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ பெரியவன், உன்னதமானவன், உயர்ந்தவன். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவன். ஓமை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. வேதத்திலே வாசிக்கிறோம், இதோ ஜனங்கள் மத்தியில் என்னுடைய வாசஸ்தலம். இந்த ராத்திரி வேளை நம்முடைய கூடுகை சிறிதாய் இருந்தாலும் பெரிய ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். கரங்களை தட்டியவருக்கு ஒரு முறை கூட மகிமை செலுத்துவோமாக. நன்றியோடு துதிக்கிறோம் ராத்திரி வேளை ராஜா. எங்கள் மத்தியிலே உம்முடைய சிங்காசனம் அமைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதியின் மத்தியிலே, ஆராதனை மத்தியிலே இறங்கி வருகிறவராகுமே நீர் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளை நாங்கள் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரங்களை பரலோகம் அங்கீகரித்ததற்கு இருக்கிறபடியால் நமக்கு நன்றி.
தொடர்ந்து எங்களோடு உடைய பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. அச்சா வந்த ஒருவரும் வெறுமனே போகாதபடிக்கு உடைய தொடுதலை பெற்றவளாக, விடுதலை பெற்றவளாய் கடந்து செல்லும்படி கர்த்த கிருபை செய்யும். உமக்கே சகல மகிமையும் தருகிறோம் ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள் அருமையானவளே. பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவர் ஒளியவனாகிதானே, அத்தனை கிருபையு சாஸ்வதவாதது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் கிருபை நம்மை இம்மட்டும் கொண்டு வந்தது. அத்தனை கிருபையும் நம்மனு இதுவரைக்கும் நடிசுத்தாயிதே. ஒருவரும் சொல்ல முடியாது எங்க சொந்த பலத்தால் வந்தோம் என்று. யாரும் ஹேளலிக்கு சாத்தியமில்ல, நம்ம சொந்த பலதிந்த நாவு வந்திதேவே என்பதாகி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பாடினோம், பலமெல்லாம் நீதான் ஐயா. நான் வாடிதேவல்ல, பலமெல்லாம் நீரு தானே சுவாமி. நாம் நிற்பது ஆண்டுடைய கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா. நாம் நிந்திருவது தேவர கிருபை மாத்திரமே ஆகிதே. சிஷ்யமாய் இந்த கடைசி நாட்களை பார்க்கும் போது பல நிலையில் விசுவாச குடும்பங்கள் தாக்கப்படுகிறது. இக்கடைய தினங்களில் நோடுவாக அநேக விசுவாச குடும்பங்களும் அநேக விதத்தில் கஷ்டவன் அனுபவிச்சுத்தாரே. ஹல்லேலூயா. போராட்டங்கள் பெருகும் போதும் கர்த்தர் நல்லவர். சோதனைகளும் எச்சாகுவாகலும் தேவர் உள்ளவனாகித்தானே. பிரச்சனைகள் பெருகும் போதும் கர்த்தர் நல்லவர். சமஸ்யகளும் எச்சாகுவாகலும் தேவர் உள்ளவனாகித்தானே. அந்த நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டும் கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள். தேவர் என்ன மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. No matter what happens, God is good. ஏனெல்லாம் சம்பவிசிதரு தேவர் உள்ளவனாகித்தானே. God is God. தேவரு தேவராகித்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை எவரோடும் ஒப்பிட முடியாது. ஒருவரும் தடை பண்ணவும் முடியாது. ஒப்பறிந்தலும் கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் மீட்பெருமாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் இம்மாலை ஆசீர்வதிப்பாராக. சேரி வந்திருவ பிரத்தியொபரனு கர்த்தனாகிருவ இயேசு கிறிஸ்தன நாமத்தில் ஸ்வாகதிசுதேவே வந்திசுதேவே. தேவர் நிமன் ஆசீர்வதி. நேரலை மூலம் எங்களோடு இணைந்திருப்பவர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நேர பிரசாரத்தில் நம்மந்துக்கு சேரிருவரனு கர்த்தனாகிருவ இயேசு கிறிஸ்தன நாமத்தில் வந்திசுதேவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். தேவர நாமமும் மகிமைப்படலே. தொடர்ந்து ஜெப சிந்தையோடு காணப்படுவோமாக. பிரார்த்தனையொந்திகே நாம் காணல். ஒரு சில ஜெப விண்ணப்பங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. கெலவு பிரார்த்தனா பின்னகங்களும் நம்ம மத்தியதில். அதற்கு முன்பாக இந்த ராத்திரி வேளை ஆண்டவருக்கு மகிமையாக கர்த்தர் செய்த நன்மை நான் சொல்ல வேண்டும் என்ற விருப்பத்தோடு வந்திருப்பீங்க. நான் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்ற விருப்பத்தோடு வந்திருப்பீர்களே. ஆகில் உங்களுக்கு சில வினாடிகள் தர விரும்புகிறேன். யாரிகாதரும் சாட்சி ஏழபேக்கு என்பதாகி பயசுவதாதரு சித்தத்தையொந்திக்கு வந்திருவதாதரு நிமகே கெலவு க்ஷணங்களன்னு கொடலிக்க பயசுத்தேவே. எஸ், சிஸ்டர் ஹம்சா வாங்க. சற்றும் நேரம் வீணாக்காமல் இன்னும் யாராவது சாட்சி சொல்ல விரும்பினால் நீங்கள் முன்னாகவே வந்து நின்று கொண்டால் நம்முடைய நேரத்தை நாம் ஞானத்தோடு பயன்படுத்தலாம். சூத்திரம் அப்பா. நான் கர்த்தாவே, எனக்கு ஒரு நாவ் போதாது. நவம்பர் மாதம் கர்த்தாவே 30ஆம் தேதி நான் ஆப்ரேஷனுக்கு போனேன். ஜெயதேவாவில் 30 நாள் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளவே இருந்தேன். நான் டிசம்பரில் தான் வெளியில் வந்தேன். ஆனாலும் என்னை தேவன் என்னோடு இருந்தார். என்ன ஆபத்தில் இருந்தெல்லாம் காப்பாற்றினார். அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் எவ்வளோ பேர் மரித்தும் இருக்காங்க. ஆனால் அந்த தேவன் அந்த இடத்துல என்னை விடுவித்து கொண்டு வந்து காப்பாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வைத்திருக்காருன்னா அவருக்கு கோடி கோடி நன்றி சொல்லணும். ஒரு நாவும் போதாது. ஆனால் அனாதை தேவன் அடைக்கலன்னு சொன்னது போல் எனக்கு அடைக்கலமாக இருந்தார். அந்த
இதுலயேசியில இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னொரு இடத்துல கொண்டு வந்து விட்டுடுவாங்க. அங்கிருந்து என்ன 30 நாளும் அந்த ஏசிக்குள்ளவே வச்சிருந்தாங்க. அங்கிருந்து பார்த்து நான் டாக்டர் சொன்னேன், என்ன டாக்டர் இப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு என்ன அம்சம்மா, நீங்க வெரி குட், பர்ஃபெக்டா இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க, நீங்க வெளியில போவீங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் என் தேவன் என்ன, என் தேவன் தான் என்ன கொண்டு வந்தது, மனசு நல்ல அவங்க மூலியமா பேசினது கூட ஏசப்பா தான், என் தேவைகளை எல்லாம் சந்திச்சதும் ஏசப்பா தான், ஒவ்வொரு நாளும் என்னை கரப்படாமல் வழியில் கொண்டு வந்ததும் என் தேவன் தான், என்னை இது மட்டுமாக வழி நடத்தி என் ஆலயத்துக்கு கொண்டு வந்ததும் என் தேவன் தான், என் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதும் என் தேவன் தான். கர்த்தாவே உனக்கு ஒரு நாள் போதாதாண்டவரே, என் நாளெல்லாம் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உண்மை துதித்து கொண்டு உண்மை ஆராதிக் கொண்டு இருப்பேன் ஆண்டவரே. அப்பா என்னை சாட்சியாக நிறுத்தினதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. என் சாட்சியை நான் முடித்து கொள்ளுகிறேன் அப்பா. கரங்களை தட்டி கத்தரி ஸ்தோத்திரம் பண்ணவுமாக. மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் சங்கீதக்காரன் சொல்கிறான், பொல்லாப்புக்கு பயப்படேன், மரணத கனிவேலி நடையுவாகலோ நானு ஹெதரேனோ என்று கீர்த்தனைக்காரனு எழுத்தித்தானே. சகோதரி அம்சா அவர்கள் கடந்து போன பாதைகள் மிகவும் நெருக்கடியான கடினமான பாதையா இருந்தது, ஆயினும் கர்த்தர் அங்கு கூட இருந்தார் என்பதில் சற்றும் சந்தேகம் இல்லை. சகோதரி அம்சா ஒரு ஹாது ஓத மார்க்கவு அதி கடினவாகித்து ஆதரவு தேவரு அவரு ஒன்று நடசிதரு. ராத்திரி வேளையும் சில விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிக்க போகிறோம். கெலவு பின்னகளை ஏழி நான் பிரார்த்தி செலுக்கி. ஹாசன் பகுதியில் நம்முடைய பாஸ்டர்ஸ் ரெவரன் சி தாமஸ் அவருடைய மனைவி நேற்றைய நாள் நேற்று முந்தின நாள் அவங்க அந்த குக்கர் பர்ஸ்ட் ஆகி அவளது மிகவும் பாதித்திருக்கிறது, சரீரத்தில் மிக காயம் ஏற்பட்டிருக்கிறது, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. கத்த பூர்ண சுகத்தை கொடுக்க பாஸ்டர் சி தாமஸ் அவருடைய மனைவி சிஸ்டர் யோக புஷ்பம் அவளுக்காக ஜெபிக்கும்படி நாம் கேட்கப்பட்டுள்ளோம். சிஸ்டர் யோக புஷ்பம் அவருக்காக நான் பிரார்த்திசபைக்கு ரெவரன் சி தாமஸ் அவரை பத்னியாகிதாரே. குக்கர் பிளாஸ்டின நிமித்தவாகி அவரு அப்பகாத்தத்தில் சிக்கிக்கொண்டு ஆஸ்பத்திரியில் தாக்கலாகிதார். வருஷங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டை விட்டு கர்நாடகத்தின் மிஷினரியாய் வந்தவர்கள் அநேக வருஷங்கள ஹிந்தே தமிழ்நாடின பாகதிந்த கர்நாடக ராஜ்யக்கு மிஷினரியாகி வந்தவராகித்தாரே. சென்றாய பட்டணத்திலும் சென்றாய பட்டணத்திலும் அதே போல ஹாசனிலும் திருச்சபைகள் ஸ்தாபிக்க நல்ல ஒரு ஊழியத்தை கத்தோடி தாசன் பாஸ்டர் சி தாமஸ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹாசனுடைய பிரஸ்பிட்டராகவும் காணப்படுகிறார். சென்றாய் பட்டணத்திலையும் ஹாசன் பட்டணத்திலையும் அவர் ஒளிய சேவையன்னு மாடுத்தாயிட்டாரே. மாத்திரவல்லதே ஹாசன் ஆ ஜில்லையா பிரஸ்பிட்டராகி காணல் படுத்தாயிட்டாரே. அதே போல பாஸ்டர் என்ஜர் பிரபாகருடைய மனைவி சிஸ்டர் சுனிதாவுக்கு ஜெபிக்க வேண்டும். சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. சிஸ்டர் சுனிதா பாஸ்டர் என்ஜர் அவர பத்னி அவரிக்காக நான் பிரார்த்திசபேக்கு. அவரில் அவருக்கு கெலவு நிமித்தவாகிற கெலவு சமஸ்யகளும் இதே, அதர் நிமித்தவாகி ஹாஸ்பிட்டலுக்கு ஹோகிதாரே. டொம்பூர் உள்ளதான பெஞ்சாலையாவுக்கு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஹை பிபி இருக்கிறது என்று எழுதி கொடுத்திருக்காங்க. கத்த சுகத்தை கொடுக்க நாம் ஜெபிப்போம். பெஞ்சாலையா அவரிக்காக நான் பிரார்த்திசபேக்கு. அவருக்கு ஹை பிபி இது என்று ஹேள்பரது கொட்டிதாரே. அது மட்டுமல்ல, அருமையான மகன் இஜுவுக்காக ஜெபிக்க வேண்டும். கடந்த நாள் கால்களுக்கு விசேஷமாக இந்த முட்டிக்கு மேலாக அதிகமான வலி இருக்கிறது. கத்த பூரண சுகத்தை கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். நான் இச்சுக்காகி நான் பிரார்த்திசபேக்கு. கடந்த தினங்களில் நடந்த இன்சிடென்ட் நிமித்தவாகி அவரை முட்டின மேல்கடை பாகத்தில் அதிகவாத வேதனை இதே, அதற்கோஸ்கரவாகி பிரார்த்திசபேக்கு. நம்மெல்லருமாய் கண்களை மூடி ஆண்டவ சமூகத்தில் அப்படி எழும்பி நின்று பாரத்தோடு கூட இந்த விண்ணப்பங்களை கத்த சமூகத்தில் வைத்து ஜெபிக்க போகிறோம். நவெல்லரும் எத்து நின்று கொண்டு தேவர சாநித்தியத்தில் ஹேளல்பட்ட விண்ணகங்களுக்கோஸ்கரவாக ஆத்ம பாரதிந்த நான் பிரார்த்திசோனா. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம தேவரின் அசாத்தியவாத காரியம் யாவது இல்லை. வேதம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவர வாக்கியம் ஹேளுத்ததே, ஆத்தனு ஹேளுவா ஆக்ஞாபிசுவாக அது நில்லுத்ததே என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே
இந்த சொல்லப்பட்ட நபர்களுக்காக நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, ஏழப்பட்ட ஈ வெக்திகளுக்காக நான் உன்ன சன்னிதானத்தில் பிரார்த்திசுத்தேவ சுவாமி. உம்முடைய கரத்தை நீட்டும்படி காய் ஜெபிக்கிறோம். கர்த்தனே, நின்ன ஹஸ்தவன்னு சாச்சபேக்கெந்து பேடுத்தேவே. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. நின்ன அசாத்தியவாத காரியம் யாவதும் இல்ல ராஜா. எல்லாம் அப்படி கரங்களை வைத்து எல்லா சோமனிங்க எல்லாரும் ஹஸ்தங்களும் மேல கேத்தி வல்லமை விளங்க பண்ணும் ஆண்டவரே. நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கும் போது சுகமளிக்கிற வல்லமை அந்த பாதிக்கப்பட்ட காயப்பட்ட இடங்களுக்குள் கடந்து போய் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகாம இயேசுவின் நாமத்தினாலே பூரண சுகம் அடையட்டும் என்று சொல்லி நாங்கள் சபையாய் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காரணத்தை கொண்டு குடும்பத்தை சத்துரு ஆண்டவர் அலை கழிக்காதபடிக்கு உம்முடைய தாசன் தாமஸ் அவர்களை பலப்படுத்தும், குடும்பத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தரே, சத்ரு யாவுதே பிரித்தியலியோ அக்குட்டுபவுதே மேலே கட்டவளைக்கு இனதந்தே நின தாசனாகிருவா ரெவரன் சி தாமஸ் குட்டுபதவர் எல்லாரன்னும் நீனு காப்பாடி பலப்படி சபைக்கெந்து வேடுத்தேவே. ஆண்டவரே, பாஸ்டர் என்சருடைய மனைவி சிஸ்டர் சுனிதாவுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, ரெவரன் ஒருமித்து ஜெபிக்கும் போது அந்த மகளது உடலுக்குள்ளும் வல்லமை இறங்கட்டும். பஞ்சாலயாவுக்காய் ஜெபிக்கிறோம். ரத்தத்தின் வல்லமை அவருடைய உடலுக்குள் இறங்கட்டும் ஐயா. வல்லமை அந்த மகனுக்குள் இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ளாக தெய்வீக வல்லமை இறங்குவது நிமித்தம் எல்லா விதமான வேதனை நீங்கி அவர் சுகம் ஆகட்டும் ஆண்டவரே. கர்த்தனே, நரகளில் எலும்புகளில் கர்த்தனே, ஹalleluya, மாம்சத்தில் கர்த்தனே, நீன சக்தி ஓ ஹalleluya, எல்லா வேதனைகளும் நீங்கலே சுவாமி. ஊழியம் செய்கிற மகனப்பா, நின்ன சேவையினு மாடுவ ஊழியத்துக்கு சீக்கிரம் வரும்படி கர்த்தர் அற்புதம் செய்யும். நீ சேவைக்கோஸ்கரவாகி திருகி வருவந்த சகாயமாடு. நன்றி அப்பா. போராட்டங்கள் அடங்கட்டும் ஆண்டவரே. எல்லா கிட்னி சமஸ்யகளும் நீகலி கட்டி சபை மக்கள் மேல் மனம் இறங்கும் அப்பா. தேவரே, நின் மக்கள் மேல் மனம் அருள். ஓ, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவரே, நின் அற்புத சக்தி கண்ணீரை காண்கிறவன், நம்ம கண்ணீரனு நோடு எங்க ஜெபத்தை கேட்கிறவன் நீரப்பா, நம்ம பிரார்த்தனையனு கேளுவ தேவரு நீராகித்தீ. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைகளும் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. தேவரே, நின்ன அத்தியந்த சக்தியு பிரத்தியொந்து வியக்திகளும் பிரத்தியொந்து குடும்பங்களும் அனுபவிசலி. நடக்க போகிற எலெக்ஷனுக்கு ஆச்சரிக்க போகிற நடிலிக்கிறவ சுண்ணாவுடைய காகின பிரார்த்தனை எல்லாம் கரமுயர்த்தி ஜெபம் பண்ணுங்க.
ஏழையோர் மிகவும் வேதனைப்படுத்தப்படுகின்றனர். இந்தியாவின் மேல் மனம் இறங்கும் அப்பா. அதிகாரிகளுக்குள்ளே காணப்படுகிற ஆணவங்கள், அகங்காரங்கள், தேவரே அதிகாரிகளில் காணப்படுவ எல்லா விதமான அகங்காரங்களும் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டாகட்டும். வந்து சம்பூர்ணமாக நடக்க போகிற எலெக்ஷன் கரம் காணட்டும் ஆண்டவரே. நாமத்தில் அப்பா, இம்முறை நடக்கிற எலெக்ஷனிலே தேவரே, இந்த சமயத்தில் நடைபெற எலெக்ஷன் உமது கரத்தை காண நாங்கள் விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம். நாமத்தின் மகிமைக்காக அற்புதம் செய்யும் தேவரே, நீ அற்புதவன் மாடு. ஜெபத்தை ஆண்டவர் கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அடுத்தபடியாக மழைக்காய்ச்சபிக்க போகிறோம். மழைக்குஸ்கரவாகும் தெரியும், நம்ம பட்டணத சன்னிவேஷம் அதிகமான வெப்பம் ஜனங்களை பாதிக்கிறது. அதிகவாகிரவ உஷ்ணவு ஜனரன்னு பாதிசுதாயிதே. கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும். தேவரு கருணிச வேக்கு. இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவர் ஆண்டவர், ஆண்டவர் மட்டும்தான். பிரகிருதிய மேலே அதிகாரம் வந்திருப்பவனு தேவரு மாத்திரமே. அருமித்து கரமேத்தி ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தின் மேல், எங்க மாநிலத்தின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணும் ஆண்டவரே. நம்ம பட்டணத்த மேலே, நம்ம ராஜ்யத்த மேலே நீனும் மழையன்னு சுரிசபைக்கு சீக்கிரத்தில் மழை பெய்ய பண்ணும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் கர்த்தனே மழையை விக்கிரங்களால் எதையுமே செய்ய முடியாத ஆண்டவரே. தேவரே விக்கிரகங்கள நிமித்தமாக யாவர் சாதனைகளும் இல்ல. மனுஷனுடைய வீணான மூட பக்திகள் மூலமாய் எதையும் செய்ய முடியாத ஆண்டவரே. தேவரே மூட பக்திகளின் நாம் ஏனென சாதிக்க சாத்தியமா? லோகத்தின் தேவன் மனமிரங்கும்படி காட்சிக்கிறார். தேவரு மனமிரங்கும் ஐயா, ஜனத்தின் மேல் மனமிரங்கு, ஜனரம் மேல கருணை சுமாமே. எங்க பாவத்தை மன்னியோ, நம்ம பாவவன்னு, எங்கள் தேசத்தின் பாவத்தை மன்னியோ, நம்ம தேசத பாவவன்னு க்ஷமி. ஆண்டவரே அதிகாரிகளை பாவத்தை மன்னியோ, அதிகாரிகளை பாவவன்னு க்ஷமி. சபையின் பாவத்தை மன்னியோ, சபைய பாவவன்னு க்ஷமி. தேசத்தின் மேல் மனம் இறங்கும் அப்பா, தேசத மேல கருணையன்னு தோரிசு. மனம் இறங்கும் அப்பா, தேவரே தேசத மேல கருணையன்னு தோரிசு. எலியா செபித்த போதே, எலியா செபித்த போதே, எலியனு பிரார்த்திசிதாக. Thank you Lord. ஒரு முறை செபித்து முடிக்கல, அதன ஒன்று சில பிரார்த்திசி முடிசலில்ல. மழை வரும் வரைக்கும் செபித்தார். மழையும் வருவ வரைக்கும் பிரார்த்திசிதனு. ஆறு முறை வேலைக்காரன் போய்விட்டு வந்து சொல்கிறான், ஒரு அடையாளமும் இல்லை. ஆறு சில சேவக்கனு ஓகி ஹேளுத்தாயிதானே, யாவரித்திய சூச்சனைகளும். ஏழாவது முறை மீண்டும் எலியா சொல்கிறான், நின்று போகாதே, நீ போ மீண்டும். ஏழனே சாரியோ சேவக்கனு கழுவிசித்தானே, ஓகி நோடு என்று. காரணம் சொன்னவ செய்வா. யாக்கதரை ஏழி தாத்தனு நிறைவேறுவானே. ஏழாவது முறை வேலைக்காரன் திரும்பி வருகிறான், கையளவு மேகத்தை காண்கிறேன். பெரும் மழை நிறைச்சல் கேட்கிறது. தொட்ட மழைய பெரும் மழை நிறைச்சல் கேட்கிறது. தொட்ட மழைய
ராத்திரி வேளை விசுவாச காதுகளோடு நாம் கேட்போம் பிரியமானவர்களே. இந்த சமயத்தில் நம்பிக்கைய கிவிகள் இந்த கேளோட பிரியமானவர்களே. சூழலை மாறட்டும், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். நம்பிதரே நீவு தேவர மகிமையன்னு காணுவிரே. விசுவாசிக்கிறவளாய் விசுவாசிக்கிறவளுக்காய் கத்த பெரிய காரியம். நம்புவரிகோஸ்கரவாகி தேவரு தொட்ட காரியங்களை மாடுபவனாகித்தான். காரணம் நாம் நம்பி இருப்பவர் உண்மையுள்ளவர். யாக்கந்தர நாம் நம்பிரு ஆத்தனும் அத்தனு நம்பிகஸ்தனாகித்தானே. அவர் கல்லல்ல, மண்ணல்ல, மரமல்ல, உலோகம் அல்ல. ஆத்தனு கல்லோ மண்ணோ மரவோ லோகவோ அல்ல. தம்முடைய வாயின் வார்த்தையினால் சகலவற்றை உண்டாக்கினவர். தன்ன பாய வார்த்தையின் சக்கலவன் உண்டு மாடித தேவரு நம்ம தேவராகித்தானே. அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே செங்கலல் ரெண்டாய் பிளந்தது. அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்புவரோ மாத நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தின் மைய பொருளே அதுதான், கர்த்தரை நம்புதல். ஈ திங்களினா பிரதானவாத கேந்திர வாக்கியம் ஏனெந்தரு தேவரன்னு தேவர மேல நம்பிக்கை இடுவதாகிதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் கூட அதே தலைப்பில் சிஸ்டர் பேபி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்தார்கள். கடந்த வாரதல்லியும் அதே சிரோநாமதல்லி நம் சந்தேஷவன்னு கேளிதேவே. கர்த்தரை நம்புதல், தேவரன்னு நம்புவது. ஆண்டவருடைய வசனம் ஒரு காலம் பொய்யாகாது. தேவர வாக்கியம் எந்து சுள்ளாகுவதில்லாம். இரண்டு நாளாகமத்தின் புத்தகம் 32 அதிகாரத்தின் 8 வசனத்தை நாம் பார்க்கையில், செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 32 அண்ட் வர்ஸ் 8. இரண்டு பூர்வ கால விருத்தாந்தம் 32 அத்தியாயம் 8 வாக்கியம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். என்ன செய்தார்கள்? ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவனுக்கு இருவ சகாயவோ மாப்சத தோளு நம்ம காதரோ நம்ம தேவராதே ஹோவனே ஆத்தனு நமக்கு நெரவாகி யுத்தங்களில் நமகோஸ்கர காதாடுவனு என்று ஹேளி தைரியப்படிசிதனு. ஜனரு யெகூதத அரசனாத இச்கியன மாத்துகளனு கேளி பரவச உள்ளவராதரு. 10 வசனத்தின் 2 பகுதிக்கு வாங்க. அத்தனை வாக்கியத 2 பாக்குக்கு சரி 10 வசனம் முழுவதுமே வாசிப்போம். அசிரியா ராஜாவாகிய சனகெரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் எதின்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள்? அசூரத அரசனாத சன்ஹரிபனு மாத்தனு கேளிரி, நீவு யாவுதர மேலே பரவச விட்டு முத்தல் பட இன்னொரு வார்த்தை சொல்ல போனால் நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? இன்னொரு மாத்தினல்லி ஹேளுவதாதரே நீவு யாரன்னு நம்பிதீரி? சனகரீப் எசேக்கியா ராஜாவை பார்த்து கேட்கிற கேள்வி இது. சனகரீபனு
இச்கிய ராஜனு நோடி கேளுவ பிரச்சனையாகிதே. சனகரிப் என்பவன் அசிரியாவின் ராஜா. சன்னரிகனு அஷூரத அரசனாகித்தானே. இந்த சனகரிப் எசேக்கியாவுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற யூதாவுக்கும் அது எருசலேமினருக்கும் விரோதமாய் கடந்து வருகிறார்கள் யுத்தம் பண்ணுவதற்காக. சன்னரிபனு இஸ்ரவேல் ராஜனாகிருவ இச்கியனுக்கு விரோதமாகி யூத ஜனரிகே விரோதமாகி யுத்த மாடலுக்கு வந்தானே. இந்த சூழலை பார்த்த ஜனங்களுக்குள்ளே பீதி உண்டாயிற்று. இ சன்னிவேசவனு நோடி ஜெனரல்லி பீதி உண்டாயிற்று. அந்த பயந்து போன ஜனங்களை பார்த்து எசேக்கியா சொல்லும் வார்த்தை என்னவென்றால், ஆ பயபீத்தராகிதா இச்கியன ஆ ஜனரனு நோடி இச்சிக்கியனு ஹேளுவ மாத்துகளே என்றே. ஏழாம் வசனத்துல நீங்கள் திடன் கொண்டு எப்படி இருக்க வேண்டுமா? தைரியமா இருக்க வேண்டும். நீ சூரராகிறி தைரியதிந்திரி. அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அசூரத அரசனிகு அவனந்துகிருவ தொட்ட கும்பிகு அஞ்ச பேடிரி கலவளப்பட பேடிரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காரணம் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனுகிருவ சகாயக்கிந்த நமகிருவ சகாயவு தொட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவனோடு இருப்பது என்ன? மாம்ச புயம். அவனுகிருவ சகாயவு மாம்சத தோளு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவனோடு இருப்பது மாம்சிகமான பலனாகும். ஆத்தனந்து இருவது மாம்சத பலவாகிதே. அவனோடு இருப்பது அவனுடைய படையாகும். ஆத்தனந்து இருவது ஆத்தன சேனையாகிதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் நம்மோடு இருக்கிறவர் யார் என்றால், ஆதர நம்மந்து இருவர் யார் என்றே, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். நம்ம தேவராத யெகோவனு ஆத்துனு நமக்கு நெரவாகி யுத்தங்களில் நமக்கோஸ்கர காதாடுவனு என்று ஹேளி தைரியப்படிசிதனு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்புவதற்காக அவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறான். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாய் இருந்தாலும், சன்னிவேசங்களும் எஸ்டே விபரீதமாக அதுவா கெட்டதாக, எத்தனை பெரிய எதிராளிகள் நமக்கு விரோதமாய் வந்தாலும், எஸ்டே சக்திசாலிகளும் நமக்கு விரோதமாகி வந்தாலும், நம்முடைய நம்பிக்கை அசைக்கப்படக்கூடாது. நம்ம நம்பிக்கையும் அலுகாடிசப்படபாரது. அவர் trust in God should not be shaken. நாவு தேவர மேலே இட்டிருவ நம்பிக்கை. ஹalleluya. அது கதலபாரது. எல்லாம் எதிராய் காணப்பட்டாலும், எல்லவும் எதிராகி காணல்பட்டது, சத்துருவின் சேனை பெரிதாய் இருந்தாலும், சத்ருவின சேனையு தொட்டதாகிதரு, மலை போன்ற பிரச்சனைகளாய் இருந்தாலும், பர்வதந்தே இருவ சமஸ்யகள் ஆகிதரு, நமது ஆண்டவர் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை உறுதியாயிருக்க வேண்டும். நம் நாவு தேவர மேலே இட்டுவ நம்பிக்கையிலே நாவு ஸ்திரவாகிறபேக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல் வைப்போமானால், நாவு மனுஷர மேலே நாவு நம்பிக்கையை இடுவதாதரே, மனுஷ உதவிக்காக ஓடுவோமானால், மனுஷ சகாயக்காக நாவு ஓடுவதாதரே, வெட்கப்பட்டு திரும்பி வருவோம். நாவு நாச்சிக்கப்பட்டு திரும்பி வருதேவே. ஆமென் ஆமென். ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, நம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். கீர்த்தனகாரனு ஈரத்தியாகி ஹெழுத்திதானே, மனுஷரலி பரவச விடுவதக்கிந்த யெகோவனன்னு ஆசிரயிசுவது ஒள்ளையது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 146 சங்கீதத்தின் 3-4 வசனத்தை வாசிப்போமாக. 146 3-4 வாக்கியங்களோ, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். ஆமென். பிரபுகளல்லி பரவசமிட பேடிரி,
ಮಾನವನನ್ನು ನೆಚ್ಚಬೇಡಿರಿ. ಅವನು ಸಹಾಯ ಮಾಡ ಶಕ್ತನಲ್ಲ. ಅವನ ಉಸಿರು ಹೋಗಲು ಮಣ್ಣಿಗೆ ಸೇರುತ್ತಾನೆ. ಅವನ ಸಂಕಲ್ಪಗಳೆಲ್ಲ ಅದೇ ದಿನ ಹಾಳಾಗುವವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮನುಷ್ಯನ ಅಲ್ಲದ ಪ್ರಭುಗಳೆ ಕುರಿತು ವಾಸಿಕ್ಕುಂಬೋದು ಅವರುಗಳ ರಕ್ಷಿಕ ತ್ರಾಣಿ ಇಲ್ಲದವರುಗಳೇ, ಪ್ರಭುಗಳ ಕುರಿತಾಗಿ ನೋಡುವಾಗ ಅವರು ಸಹಾಯ ಮಾಡಲು ಶಕ್ತರಲ್ಲ. ಅವರುಗಳ ಆವಿ ಪಿರಿಯುಂ, ಅವರ ಉಸಿರು ಹೋಗುತ್ತದೆ. ಅನ್ನಾಳಿಲ್ ಅವನ ಯೋಚನೆಗಳೆಲ್ಲ ಅಳಿಂದು ಹೋಗು. ಆ ದಿನವೇ ಅವನ ಸಂಕಲ್ಪಗಳೆಲ್ಲ ಹಾಳಾಗುವವು. ಮೀಂಡುಂ 49 ಸಂಗೀತತ್ತಿನ್ 12-20 ವಸನತ್ತೆ ವಾಸಿಪ್ಪೋಂ. ಸಾಮ್ 49:12-20. ಕೀರ್ತನೆ 49:12-20 ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಆಗಿಲೂ ಗಣಂ ಪೊರುಂದಿಯವನಾಗಿರುವ ಮನುಷ್ಯನ್ நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். கணம் பொருந்தினவரனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். மனுஷனு எஷ்டு கனவாத பதவியில் இத்தரு ஸ்திரவில்லா பசுகளந்தே இல்லவாகுத்தானே. ವಿವೇಕಹೀನ ಮನುಷ್ಯನು ಎಷ್ಟು ಘನವಾದ ಪದವಿಯಲ್ಲಿದ್ದರೂ ಪಶುಗಳಂತೆಯೇ ಇಲ್ಲವಾಗುತ್ತಾನೆ. ಗಮನಿಸಿದಿರಿಂಗ್ಲಾ, ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರೋ? ಕಣಂ ಪೊರುಂದಿಯವನಾಗಿರುವ ಮನುಷ್ಯನ್ ನೆಲೆತ್ತಿರುಕರದಿಲ್ಲ. ಎಷ್ಟೇ ಘನವುಳ್ಳ ಪದವಿಯಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯನು ಆತನು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಪಾಕಂಬೋದು ಅರಸಿಯಲ್ಲ ಪಾರ್ಕಂಬೋದು கணம் பெற்ற அநேகரை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். ராஜகீய ஸ்தானத்தில் நோடுவாக அநேக வெக்திகளும் உன்னதவாத ஸ்தானங்களில் காணல். பணம் உண்டு, பட்டம் உண்டு, பதவி உண்டு. பணம் உண்டு, பதவி இதே, பிரக்யாதி இதே. அவங்களுடைய கையில் அதிகாரம் உண்டு. அவர கையில் அதிகாரமும் இதே. உலக பார்வையில் கணம் பெற்றவர்கள், லோகத ரீதியில் நோடுவாக அவரு அதிகமாகிருவ கணவன். பைபிள் சொல்கிறது, ஆதரே சத்திய வேதவு ஹேளுத்தது, எவ்வளவு கணம் பெற்றவனாயிருந்தாலும் எஸ்டே கனவாத பதவியில் இத்தரு அவன் நிலைத்திருக்கிறதில்லை. அத்தரு ஸ்திரவாகி நில்லுவதில்ல. அவனை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? கீர்த்தனைகாரனு அத்தனை குறித்தாகி ஏனு ஹேளுகிறானே? அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். பசுகளந்தையே இல்லவாகுத்தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்திய தேசத்திலே பெரிய பெரிய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் இருக்காங்க. நம்ம பாரத தேசத்திலேயும் அநேக மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் இதாரு. கோடி கோடி பணம் கட்டுக்கட்டா வச்சிருக்காங்க. கோட்டி கோட்டி ஹணவன்னு அவர் பல மாடிகள் கட்டி வச்சிருக்காங்க. உலக பார்வையில் கணம் பெற்றவர்கள், அவன் நிலைத்திருக்கிறதில்லை. அவன் நிலைத்திருக்கிறதில்லை. அவனை பொறுத்தவரையில் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். நாசவாகுவ பசுகளந்தே இத்தாரே. காரணம் என்ன? காரணவேனோ? அவனது நம்பிக்கை கர்த்தர் மேல் அல்ல. யாக்கந்தரே ஆத் அவர நம்பிக்கையோ கர்த்தர். அவனது நம்பிக்கை பணத்தின் மேல் இருக்கிறது. அவர நம்பிக்கையோ கர்த்தர். அவனது நம்பிக்கை புகழின் மேல் இருக்கிறது. அவர நம்பிக்கையோ கியாத்தி மேலிதே. நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. நித்தியத்தை குறித்தாகிருவ நம்பிக்கையோ இல்லை. உலகத்திலே சொத்து சேர்த்து வைக்கிறான். லோக்கதல்லி சம்பத்தன்னு கூடிசி யார் வாரிக்கொண்டு போவார்கள் என்று தெரியாமல் இருக்கிறார். ஆதரே யாரு அதனு தெகிதுகொண்டுத்தாரே என்று தெளிதில்ல. ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன், ஆதரே கர்த்தன மேலே நம்பிக்கை இடுபவன். இந்த ராத்திரி யார் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? ராத்திரி வேளையில் யார மேலே நாவு நம்பிக்கை, யார் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கிறோம், யார மேலே நாவு நம்பிக்கையை இட்டிதேவே. எசேக்கியா வந்து ஏளனமாய் கேட்கிறான். சாரி சனக்கரிப் வந்து ஏளனம் பண்ணி கேட்கிறான், யாரை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள்? சன்னரீபனு வந்து கேளுத்தா இத்தானே, நீவு யார மேலே பரவசம் விட்டுதீரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கலாகாது. மனுஷர மேலே நம்பிக்கையனு இடவே. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்பாதே. பிரபுகள மேலேயும் மாத்திரவில்லத சகாய மாடலிக்கு சக்தவில்லத மனுஷர மேலே நம்பிக்கையொன்னு இடபேடிரி. சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் சன்னிவேஷவு யாவது ரீதியில் பதிலாதது நம்பிக்கை அசைக்கப்படாததா இருக்க வேண்டும். நம்ம நம்பிக்கையோ அது
ஸ்திரவாகிரபேக்கு. ஹalleluya ஹalleluya. இந்த அசீரியாவின் ராஜா ஆணவத்தின் வார்த்தைகளை பேசுகிறான். அசீரியனா ராஜனோ பகு அகங்காரதிந்த மாத்தநாடுத்திதானே. அவனை கேள் அவன் 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 பரிகாசமாய் பேசும் வார்த்தைகளை தான் இந்த அதிகாரத்தின் 9 வசனம் முதல் நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் 19 வசனம் வரைக்கும் இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலின் ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஏளனமாக அவமானப்படுத்தி அந்த ஜனங்களையும் அவர்கள் நம்பியிருக்கிற தெய்வத்தையும் அவன் பரிகாச விஷயமாக்குகிறான். 32:9 வாக்கியத வரைக்கும் அசூரத ராஜனாகிருவ சன்ஹரீபனு யூத ஜனரன்னு அவர ராஜரனு மாத்திரவில்லை அவர தேவரனு ஈயாளிசி அவமானப்படிசி மாத்தநாடுவதனு நோடுத்தேவே. 16 வசனத்துக்கு வரும்போது 16 வாக்கியக்கு வருவாக சனக்கரீப் சனக்கரீப் நீ ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள். சன்னரீபனு தேவராத யெகோவனிகூ அவன சேவக்கனாத இஜ்கியனிகூ விரோதவாத இ முதலாத மாத்துகளனு தன் சேவக்கர முக்காந்தர ஏழி கழுவிசிதனு. இத்தனை வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இ வாக்கியங்களில் நாம் ஏனன்னு நோடுத்தேவே என்று நோடுவதாகவே சுயத்தை பார்க்கிறோம். சன்னரீபனா தன் சுயவனு அத்தவா தன் சொந்த பலவனு நோடுத்தேவே தன் பெருமையின் வார்த்தைகளை கேட்கிறோம். அதோடு கூட இஸ்ரவேலின் தேவனை அவன் விக்கிரகங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறான். மாத்திரவல்லது இஸ்ராயல் தேவராகிரவ யெகோவனன்னு விக்கிரகங்கள ஒன்றிய ஹோலிசுத்திதானே. ஹல்லேலூயா. என் கைக்கு ஒரு தெய்வங்களும் தப்பிக்க முடியாது என்ற ஆணவத்தின் வார்த்தை. நன்ன கையிந்த விடுசல் ஆகுவதில்ல யாவ தேவருக்கு விடுசலுக்கு ஆகுவதில்லை என்ப ஜம்பத மாத்துகளோ. இப்படி அவன் பேசிக்கொண்டே இருந்தான். ஈ ரீதியாகி அத்தனும் மாத்தநாடி கொண்டே இட்டனோ. 20 வசனத்துக்கு வரும்போது இப்பத்தனை வாக்கியக்கு வருவாக பரலோகக்கு முறையிட்டு பிரார்த்திசலு. Son of Amos, Enesigiran, cried out in prayer to heaven about this. Is arasanagiruva ichkiyenu pravadiyagiruva yeshayenu paralokada devarige moraittaru. Inda neenda parigasa vaarthai kettu thannal sagikka mudiyada nilayil Esekiya migavum manam nondavanaga ஈ உத்தவாத நிந்திசுவ தூஷணைய மாத்தனு கேளி சைசலிக்கே ஆகத இச்கியனு. ஹalleluya ஹalleluya. இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு பரிகாரம். ஈ சமஸ்யக்கு ஒந்தே ஒந்து பரிகாரம். என்ன பரிகாரம்? யாவ என்ன பரிகாரம்? யாவ பரிகாரம்? பரலோகத்தின் தேவனை நோக்கி அபயமிடுதல். பரலோகத தேவனை நோக்கி முறையிடலு. பரலோகத்தின் தேவனை நோக்கி அபயமிட்ட ஒருவரும் வெட்கப்பட்டதில்லை. பரலோகத தேவருக்கு பிரார்த்திசி முறையிட்ட யாரும் நாசிக்கப்படலில்லை. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் இந்த பிரார்த்தனை இந்த விண்ணப்பத்தை கேட்டார். தேவரு இ பிரார்த்தனையனு இ பின்னகவன்னு கேளிதனோ. ஆமென் ஆமென். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிச்சுதாய் தீரோ. உடனடியே பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. தக்ஷணவே பரலோகத்திலிருந்து உத்தரவு வருதாயிதே. இமிடியேட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஹெவன். பரலோகத்திலிருந்து தக்ஷணவாகிரவ உத்தர. என்ன வாசிக்கிறோம்? நாம் என்னன்னு நோடுதேவே. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன்
அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். தூதனன்னு கழுவிசி அசூரத அரசன தண்டினலித்த எல்லா சூரரன்னு நாயக்கரன்னு அதிபதிகளன்னு சம்ஹரிசிதனு. அரசனு நாச்சிகையிந்த தன்ன தேசக்கே தலை தூக்கி நடக்க முடியாமல் செத்த முகமாய் தன் தேசக்கு ஹிந்திருகபேக்காயிட்டு அல்லி அவனு தன் தேவர குடிக்கு ஹோகிதாக அவன ஸ்வந்த மக்களே அவனன்னு கத்தியிந்த கொந்தரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற ஒருவனும் நிலைத்திருக்க முடியாது. தேவரிகே விரோதமாக எழுவ யாரு ஸ்திரமாக நிலலுக்கு சாத்தியமில்லை. இந்த வேதாகமத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் சவால் விட்டவன் ஒருவனும் நிலைத்திருந்ததில்லை. சத்திய வேதத தேவரிகே விரோதமாக சவாலன்னு ஹாக்கித யாரு நிலையாகி உண்மையா சத்தியத்தை தேடுகிறவளுக்கு கர்த்த தம்மை வெளிப்படுத்துகிறார். யதார்த்தமாகி தேவரனு உடுக்குவர்கே ஆத்தனு பிரகட்டவாகுத்தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பவுல் சபைக்கு விரோதமாய் கிரியை செய்தான். சவுலனு சபைக்கு விரோதமாக கிரியையன்னு மாடிதனு. எந்த அடிப்படையில் என்றால் யாவ ஹின்னலையில் என்று ஹேளுவாக. யூத மத வைராக்கியத்தின் நிமித்தமாக ஆத்தனு யூதா தர்மத நிமித்தமாக அவன் நினைத்தது என்னவென்றால் சபையை துன்புறுத்துவது சரியானது என்று நினைத்தான். ஆத்தனு நினைச்சிக்கொண்டனு சபையனு உபத்திரவப்படிசுவது ஒள்ளையது. ஹல்லேலூயா. ஆண்டவன் அவனை சந்தித்தார். தேவரு ஆத்தனனு சந்திசிதனு. ஆனா கர்த்தருக்கு விரோதமாய் ரெபல்லியஸாக முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டு சபையையும் தேவ ஜனத்தையும் இழிக்கிறதான இழிவுபடுத்துகிற பரிகசிக்கிறதான எந்த தலைவனாயிருந்தாலும் கர்த்தர் சந்திப்பார். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாயிருந்தாலும் நம்ம சன்னிவேசங்களும் எஸ்டே காட்டின்யவாகிருவதாதரும் சில வேளைகள் எதுவுமே நடக்காதது போல தோன்றினாலும் எல்லவு சமயத்தில் யாவது நடியுத்தில்ல என்று நினைசுவதாதரும் கர்த்தர் மேல் நம் நம்பிக்கை வைத்தவர்களாக கர்த்தன மேலே நாம் பரவசை உள்ளவராகி அவரையே நோக்கி அபயம் இடுவோமான. ஆத்தனன நோடியே நாம் பிரார்த்திசுவதாக நிச்சயம் பதில் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நிச்சயமாகி பிரார்த்தனையே உத்தர சிக்குவது என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமக்கே ஸ்தோத்திரம் உண்டாகலே. இந்த சனகரிப் தன் அகங்காரத்தின் வார்த்தை பேசினார். இந்த சனகரிப்பனு தன் அகங்காரத்தின் மாத்தனாடிதனோ இஸ்ரவேலின் தேவனை தூஷித்தான். இஸ்ரேல் தேவரனு தூஷிசிதனு. அவனது அகங்காரத்தின் மூலமாக அத்தனை அகங்காரத நிமித்தமாக பெருமையின் மூலமாக அத்தனை ஹெம்மைய நிமித்தமாக அவனை ஆண்டவர் அத்தம் பண்ணினார். தேவரு ஆத்தனனு ஹதமாடிதனு. கவனிங்க கமனிசிரி. தமது ஜனத்துக்காய் கர்த்த தம்முடைய தூதனுக்கு கட்டளையிட்டார். தம்ம ஜனர குறித்தாகி தேவரு தன் தூதனுக்கு அப்பணையனு கொடுத்தானே. காரணம் இத்தனை திரளான ஜனங்களை நிர்மூலமாக்க மானுஷிகமாய் முடியாது. யாக்கந்தரே இஷ்டு ஒரு தொட்ட ஜனாங்கவன்னு நிர்மூல மாடலுக்கு மனுஷனிந்த சாத்தியவாகுவதில்லை. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். ஆதரே தேவரு ஒப்ப தூதனன்னு கழுவிசிதனு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தூதன் போதும். ஒப்ப தூதனு சாக்கு. ஆயிரங்களை அழிப்பதற்கு சாவிராறு ஜனரன்னு சம்ஹரிசலு. அவன் சீரியருடைய ராஜாவின் பாளையத்துள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அசூரியன அரசன தண்டினலித்த எல்லா சூரரன்னு நாயக்கரன்னு அதிபதிகளன்னு சம்ஹரிசிதனு. தலைவர்கள் எல்லாம் போன போது ராஜாவுக்கு போ உள்ளுக்குள்ள பயம் உண்டாயிற்று. அதிபதிகள் எல்லாம் சம்மரிசல் பட்டாக அரசனுக்கு பயம் உண்டாயிற்று. ஆணவத்தோடு பேசினவன் இப்பொழுது எங்கே?
அதிகாரதிந்த மாத்தனாடிதாத்தனு அகங்காரத்தோடு பேசினவன் எங்கே? அகங்காரதிந்த மாத்தனாடிதவன் எல்லித்தானே? அவன் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். ஆத்தனு நாச்சிக்கே இந்த தன் தேசக்கே இந்திருகபேக்காயிற்று. ஆனால் தேவ கோபம் அங்கே நிற்கவில்லை. ஆதரவு தேவர கோபவும் அல்லி நில்லலில்ல. அல்லேலூயா அல்லேலூயா. அவன் தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி தன் கோயிலுக்குள்ள ஓடி நுழைகிறான். ஆத்தனு தப்பிசி கொள்ளோனா என்று தன்னை குடிகே போகுத்தானே. அங்கும் தேவ கோபம், அல்லியும் தேவர கோபா. தன் சொந்த கற்ப பிறப்புகள் அவனை வெட்டி போட்டார். தன் சொந்த மக்களை அவனு கத்தி இந்த கொந்தரு. கர்த்தருக்கு விரோதமாய் எவனாவது எழுப்புவதாயிருந்தால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவரிகே விரோதமாகி யாராதரோ எழுவதாதரோ எச்சரிக்கை. தேசத்தின் நிலைமை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களை துன்புறுத்துவதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனரனு உபதிரவ படிசுத்திருவது தேவரும் நோடுத்தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டு அவர்கள் கர்த்தர் நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனரு அதிகமாகிருவ வேதனையின் குக்கிசல் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். தேவரன் நோடி முறையிட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவரு கேளுத்திதானே. அவர்கள் முறையிடுதல் என் செவிகளில் எட்டிற்று. அவர கூகு நன்ன கிவிகே கேலிசித்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் விழிப்பா இருக்கீங்களா? எல்லாம் தூங்கி விடுறீங்க. எச்சரிக்கை இந்த இத்தீரோ நித்தியமாடுத்தாயிதீரோ. பக்கத்துல பார்த்து கேட்டுருங்க, தூக்கம் வருதான்னு கேளுங்க. பக்கத்துல நோடி கேளிரி, நித்திய பருத்தாயிதியா. என் பிரசங்கங்களை தூக்கம் தூங்க வைக்குதா? நன்ன சந்தேஷவு நிம்மன்னு நித்திரைக்கு தகுதுகொண்டு போகுத்தாயிதியோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் அடிக்கடி சொல்லும் ஆமென் சொல்லிட்டே இருங்கன்ட்டு. ஆதுதரிந்தலே ஆகாக சந்தேஷவன்னு அனுமோதிசுத்தா இரபேக்கு, ஆமென் என்று இரபேக்கு. பகலெல்லாம் வேலை செஞ்சு முடிஞ்சு இங்கே உட்காரும் போது தூக்கம் வர வாய்ப்புண்டு. கெலவு சமயத்திலே வெளி முஞ்சானே இந்த கெலசம் ஆடி கொண்டிருவாக சாயங்காலமாகுவாக என்ன பிரயோஜனம்? ஏனு பிரயோஜனா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவர நாமக்கே ஸ்தோத்திரமாக. ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்காக தம்முடைய தூதனை அனுப்பினார். தேவரு தன் ஜனரிகோஸ்கரவாகி தன் தூதனனு கழியுசுத்தார். 22 வசனத்தை பாருங்க. 22 வாக்கியவனு நோடிரி. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகெரிபின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். யாருங்க நடத்தினது? கர்த்தர் ஆதரித்து நடத்தினார். ஹல்லேலூயா. இச்கியனன்னு எருசலேமின் அவரன்னு அசூரியத அரசனாத சன்னரீபனா கைகு சுத்தன எல்ல சத்துருகள கைகு சிக்கதந்தே தப்பிசி காப்பாடுத்திதனு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி அபயமிட கற்றுக்கொண்டால் நிச்சயம் ஆதரவு பரத்தின் தேவன் தருவார். யாவ சன்னிவேஷதல்லி ஆதரவு தேவர சன்னிதானதல்லி முறையிடுவாக தேவரு காப்பாடுபவனாகித்தானே. ராத்திரி கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனை நம்பாதீர்கள். அவன் எவ்வளவுதான் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் எஸ்டே வாக்தானம் மாடிதரோ எட்டு நேரம் வரும்போது விலகி விடுவான். சமய வருவாக ஆத்தனு தூரவாகி ஹோகி விடுத்தானே. எஸ்ஐ அவன் புத்தகம் 26:4 வாசிக்கும் போது, 3:4 வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 26:3-4 நோடுவாக, ஐசாயா சாப்டர் 26:3-4, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் எப்படி காத்துக்கொள்வீராம்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். 4 கர்த்தரை என்றென்று
என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ಸ್ಥಿರಚಿತ್ತನನ್ನು ಶಾಂತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳಿಸಿ ಕಾಯುವಿ. ಅವನಿಗೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಭರವಸವಿದೆ. ಯೆಹೋವನಲ್ಲಿ ಸದಾ ಭರವಸವಿಡಿರಿ. ಯಾವ ಯೆಹೋವನು ಶಾಶ್ವತವಾಗಿ ಆಶ್ರಯ ಗಿರಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಹಾಲೆಲೂಯಾ. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಯೆಶಾಯನ ಪುಸ್ತಕಂ 50 ಏಷಾಯನ ಗ್ರಂಥ 50ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ 10ನೇ ವಾಕ್ಯ ಐಸಾಯಾ 50 ವರ್ಸ್ 10. ಉಂಗಲಿಲ್ ಯವನ್ ಕರ್ತರುಕ್ಕೆ ಭಯಂದು ಅವರுடைய ದಾಸನಿನ್ ಸೊಲ್ಲೈ ಕೇಟು ತನಕ್ಕೆ ವೆಳಚಂ ಇಲ್ಲದದಿನಾಲ್ ಇರುಟಿಲೇ ನಡಕರಾನೋ ಅವನ್ ಕರ್ತருடைய ನಾಮತೈ ನಂಬಿ ಅವನ್ ಕರ್ತருடைய ನಾಮತೈ ನಂಬಿ ತನ್ ದೇವನೈ ಸಾಂದು ಕೊಳ್ಳ ಕಡವನ್ ತನ್ ದೇವನೈ ಸಾಂದು ಕೊಳ್ಳ ಕಡವನ್ ಆಮೆನ್ ಹಾಲೆಲೂಯಾ ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾವನು ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಇಟ್ಟು ಆತನ ಸೇವಕನ ಮಾತನ್ನು ಕೇಳುವನು ಕತ್ತಲಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ ಬೆಳಕಿಲ್ಲದವನು ಯೆಹೋವನ ನಾಮದಲ್ಲಿ ಭರವಸವಿಟ್ಟು ತನ್ನ ದೇವರನ್ನು ಆಧಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿ. ಹಾಲೆಲೂಯಾ. ಹಾಲೆಲೂಯಾ. ಎಂದ ಸೂನಲೆಯಲ್ಲೂ ಕರ್ತರೆ ನಂಬ ವೇಂಡ. ಯಾವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿಯೂ ದೇವರಲ್ಲಿ ಭರವಸವಿಡಬೇಕು. Trusting in God at all circumstances. ಎಲ್ಲಾ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿಯೂ ಕರ್ತನಲ್ಲಿಯೇ ಭರವಸವಾಗಿರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎವ್ವಳವು ಕಠಿಣಮಾನ ಸೂನಲೆಯಾ ಇರಂದಾಲು ಎಷ್ಟೇ ಕಠಿಣವಾಗಿರುವ ಸನ್ನಿವೇಶವಾಗಿರುವುದಾದರೂ ನಾನು ನಂಬಿದಕಂಬಾ ದೇವರೇ ನಿನ್ನನ್ನು ನಂಬಿದ್ದೇನೆ. ನಿಮ್ಮೆ ನಂಬಿದಕರವನ್ ನಿನ್ನನ್ನು ನಂಬಿರುವಾತನು ಕರ್ತರೇ ಸಾಂದಿರುಕರವನ್ ಕರ್ತನಲ್ಲೇ ಭರವಸೆ ಪೂರ್ಣ ಸಮಾಧಾನತುಡಂಗ ಆತನನ್ನು ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಿಸುವಿ. ಪ್ರಶ್ನೆಗಳು ವರ್ತಿಕ್ಕುಂ ಬೋದುಂ ಸಮಸ್ಯೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುವಾಗಲು ನೀವು ಅಲೆಗಳಿಕ್ಕಪಡಕೂಡಾರೆ ನೀವು ಅಲೆಗಳಂತೆ ಆಗಬಾರದು. ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಸಾಯ್ದಾಲ್ ಅಲೆಗಳಿಕ್ಕಪಡುವು. ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸುವುದಾದರೆ ಅಲೆಗಳಂತೆ ನಾವು ಆಗುತ್ತೇವೆ. ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ದೀಪಂ ನನ್ನ ಕಾಲುಗಳಿಗೆ ದೀಪ ಪಾದಕ್ಕೆ ವೆಳಚಮಾಯ ನನ್ನ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬೆಳಕು ಆಗಿದೆ. ಅವರೆ ನಂಬಿದವರು ಒಂದು ಕಾಲ ಆತನ ನಂಬಿದವರು ಎಂದಿಗೂ ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. ರಾತ್ರಿ ಯಾರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ವೈತಿರುಕ ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಯಾರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ? ಸನಕರ್ ಕೇಳ್ತಿರಾನ್ ನೀವು ಯಾರನ್ನು ನಂಬಿ ಇರುಕರಿಂಗ ಸನರಿಬನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ನೀವು ಯಾರನ್ನು ಆಶ್ರಯಿಸುತ್ತೀರಿ? ನಾವು ಎಲ್ಲ ಸೋಲ ಹೋಗರೋ ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀವಿ? ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿಯೇ ಭರವಸೆ ನಾವು ಕರ್ತರೇ ನಂಬಿ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿಯೇ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು ನಾವು ಅವರಕ್ಕೆ ನೆಲೆತಿರುಪೋ ನಾವು ಆತನಲ್ಲಿಯೇ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತೇವೆ. ಎವ್ವಳವು ಪ್ರಶ್ನೆಗಳು ಮಳೆ ಪೋಂದದಾಯಿ ಕಾಣಪಟ್ಟಾಲು ಪರ್ವತಗಳಂತೆ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಪಟ್ಟಿರುವುದಾದರೂ ಎಂಗಳ ನಂಬಿಕೆ ಕತ್ತರೆ ಬಿಟ್ಟು ವಿಲಕ್ಕ ಮಾಟೋ. ನಾವು ನಮ್ಮ ನಂಬಿ ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿಯೂ ಅಲುಗಾಡುವುದಿಲ್ಲ. ಕತ್ತರೆ ಬಿಟ್ಟು ವಿಲಕ್ಕ ಮಾಟೋ. ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ನಿಶ್ಚಯವುಳ್ಳವರಿಗೆ ಇನ್ಬಂಗ ಪ್ರಿಮಾನುಳೆ ಆ ನಂಬಿಕೆ ಇರುವವರು ಎಂದು ನಿಂತುಕೊಂಡು ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಉದಾಹರಣೆಗಳು ಪಾರ್ಕ ಕೊಡು. ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಉದಾಹರಣೆಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ಕರ್ತನನ್ನು ನಂಬಿನವರಿಗೆ ಕರ್ತನನ್ನು ನಂಬಿರುವವರು ನಿಮ್ಮಿಂದ ಎಳೆದು ನಿಮ್ಮಿಂದ ನಿಂತಾರೆ. ಅವರು ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ರಥಗಳೆಯೂ ಕುದುರೆಗಳೆಯೂ ನಂಬಿನವರುಗಳು ಅವರುಗಳು ವಿಳುಂದು ಹೋದರು. ರಥಬಲವನ್ನು ಅಶ್ವಬಲವನ್ನು ನಂಬಿರುವವರು ಅವೇ ಬಿದ್ದು ಹೋದರೆಂದು ನೋಡುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಳಗತ್ತಿಲ್ ಪಲರು ನಮ್ಮೈ ಪಾರ್ತಿ ಕೇಳ್ಪಾರ್ಗಳ ಸನಕರಿವೆ ಪೋಲೆ ಯಾರನ್ನು ನಂಬಿಟ್ಟಿರ್ಕಿಂಗ. ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ ನೀವು ಯಾರನ್ನು ನಂಬಿ? ಉಂಗಳ ದೇವನ್ ಎಂಗಳ ಕೈಲಿಂದ ಉಂಗಳ ವಿಡುವಿಕ್ಕ ಮುಡಿಯುಮಾ ಪಾರ್ಮೋ ಪಾರ್ಪೋಮ್ ಎಂದು ಸೊಲ್ಲುವಾರುಗಳು. ನಿಮ್ಮ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. ನೀಂಗಳು ನಾನು ಸೊಲ್ಲ ವೇಂಡ. ನೀವು ಮತ್ತು ನಾನು ಹೇಳಬೇಕು ಕತ್ತರಿ ನಂಬಿ ಇರಕ ನಾವು ದೇವರನ್ನೇ ನಂಬಿದ್ದೇವೆ. ಅವಳ ವಸನತ್ತೆ ನಂಬುಗರು ಆತನ ವಾಕ್ಯವನ್ನೇ ನಂಬಿ ವಾಕ್ಯತತ್ವಗಳೇ ನಂಬುಗರು ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳನ್ನೇ ನಂಬಿದ್ದೇವೆ. ಅವಳ ದಾಸರಿ ಸೊಲ್ಲೈ ಕೇಳ್ತಿರೋ ನಾವು ದೇವರ ಸೇವಕನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ. ನಾವು ವೆಟ್ಕಪಟ್ಟು ಹೋಗ ನಾವು ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. ಹಣತ್ತೆ ನಂಬಿನ ಪಲರು ಸತ್ತ ಮುಖಮಾಯಿ ಹೋಗುಂಬೋದೆ ಹಣವನ್ನು ನಂಬಿದ ಅನೇಕರು ನಾಚಿಕೆಯಿಂದ ಹೋಗುವಾಗ ಕತ್ತರೆ ನಂಬುಗಿರವರ್ಗೆ ಎಂದನಕ್ಕೆ ಮಸ್ಸಿಕ್ಕಪಡಾದೆ
சியோன் பர்வதத்தை போல இருக்கிறார்கள். கர்த்தனை நம்புவரோ, கர்த்தனை பரவச உள்ளவரோ என்றென்றைக்கும் கதலைது இருவா சியோன் பர்வதத்தை காணப்படுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லு, இந்த ராத்திரி வேளையிலே மத்தமே தேவரன நோடி, ஆண்டவரே நாங்கள் உம்மை தான் நம்பி இருக்கிறோம், கர்த்தனே நானும் நிம்மனே நம்பி தேவே, நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம், நான் ஆட்சிக்கப்படுவதில்லை, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, தேவரே நான் நின்னே நம்பி, நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம், நான் ஆட்சிக்கப்படுவதில்லை, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, தேவரே நிம்மனே நம்பி தேவே, எங்கள் கசப்பான வாழ்க்கையின் மத்தியிலே நம்ம கையாத ஜீவிதத பலவிதமான அலைகள் கட்டடிக்கும் போது, அநேக விதவாத அலைகளும் நமக்கு விரோதமாகி போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும்போது, போராட்டத மேலே ஓராட்டமும் வருவாக, பலவிதமான நிந்தை அவமானங்களினுடைய கடந்து போகும் போது, அவமானங்களும் தாட்டி போகுவாக, பலருக்கு முன்பாக நாங்கள் ஏளன விஷயமாய் மாறும் போது, அநேகர மத்தியத்தில் நிந்தித்த நிந்தித்தராகி இருவாக, உம்மையே நம்புவோம் ஆண்டவரே, தேவரே நான் நிம்மனே நம்பிட்டேன், உம்மையே நம்புவோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் நிம்மனே நம்பிட்டேன், உம்மையே நம்புவோம் ஆண்டவரே, தேவரே நிம்மனே நம்பிக்கை இட்டு தேவே சுவாமி, உம்மையே நம்புவோம், இயேசுவே நின்னே நம்பி, எல்லா கரமுயத்தி சொல்லுங்க ஆண்டவர் கேட்கட்டும், கைகளை நேற்றி நாம் தேவரை சன்னிதானத்திலே அறிக்கையிடலாம், கர்த்தனே நான் நின்னே பரவசமுள்ளவனாகிட்டேனே, நான் நின்னே நம்பிட்டேனே தேவரே, நான் நின்னே நம்பிட்டேனே தேவரே, ஹல்லேலூயா, glory to God, hallelujah, rakava சட்டும் இருதயத்தில் பதறி போக இடம் கொடுக்காதீங்க, சத்ருவின வாத்துகளுக்கு நீ உருதயவன்னு கிவியன்னு கொடபேடிரி, பலரும் பல ஆலோசனைகள் சொல்லுவார்கள், அநேகரு அநேக ஆலோசனைகளை எழுத்தாரே, அங்க போனா விடுதலை கிடைக்கும், இங்க போனா விடுதலை கிடைக்கும், அல்லி ஓதரே விடுகடை, இல்லி ஓதரே விடுகடை என்றோ, இல்லை இல்லை, நம்மை விடுவிக்கிறவன் நம்மோடு இருக்கிறார், நம்மன்னு பிடிசு தேவரும் நம்மந்தகித்தானே, நாம் கண்ணீர் வடிக்கும் போது, நாம் கண்ணீரனு சுரிசுவாக, கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது, தேவரனு நோடி பிரார்த்திசுவாக, அவருடைய முகத்தை நாடும் போது, அவருடைய முகவனை நாம் உடுக்குவாக, உதவி வரும் கண்மலை நமக்காய் அற்புதம் செய்வார், சகாயம் வரும் பர்வதத்தில், ஓ ஹல்லேலூயா, சகாயமென்று சில நிமிடங்கள், சில நிமிடங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, எல்லா நிமிஷங்களும் தேவரனு ஸ்துதிசுவாக, அவருடைய வார்த்தையை நம்புகிறேன், நம்ப தகுந்தவர் அவர் மட்டுமே, வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள், இடித்து கொள்ளு போயிடாதீங்க, நிராசராக வேடிரி, கர்த்தர்களோடு இருக்கிறார் தேவரு, கரம் பிடித்தவர் கடைசி மட்டும் கொண்டு, ஓ கட்டைய வரைக்கும் கையன்னு ஹஸ்தவன்னு இடிந்து நடசுவாத்தனாகித்தான், வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகிறோம் தேவரே, நிம்ம வாக்கியகளுக்காக உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளோடு பிள்ளைகளுக்கு முன்பாய் செல்லட்டும், தேவரே நின்ன சாநித்தியமோ நின்ன ஜனரொந்திகே ஹோகலி, வாழ்நாள் முழுவதும் உம்மை நம்பி எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய், ஜீவமானவெல்லா நின்னல்லியே நம்பிக்கை இட்டு நம்ம ஓட்டவனு கொனைகாணிசுவந்த சகாயமாடு, நாம மகிமைப்படட்டும், நின்ன நாம மகிமைப்படலி, போகிற வழியில் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், போகுவ மார்க்கத்தில் நின்ன மக்களன்னு காப்பாடு, மீண்டும் சந்திக்கிற வரையில் இரத்த கோட்டைகள் எங்களை மூடிக்கொள்ளுங்க ராஜா, திருகி பேட்டி மாடுவ வரகு நின்ன இரத்தத கோட்டையில மறைமாடு சுவாமி, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நம்ம கர்த்தனாகிருவா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தைய பிரீத்தியும் பவித்திராத்மன அன்யோனத்தே சாந்தி சமாதானா நம் எல்லோருந்திகோ இவ்வாகலு சதா கால வீரலே. ஆமென். இதுவரைக்கும் ஜெயக்கொட்டித கர்த்தருக்கே ஸ்தோத்திர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவர் தானே நம் எல்லரனும் ஆசீர்வதிசலி. இந்த பலத்தோடு போங்க பிரியமானவர்களே. ஈ பலதின்தா ஹோகிரி பிரியரே. God bless you. பக்கத்துல கை குலுக்கி சொல்லுங்க, இந்த பலத்தோடு போங்க. பக்கத்தில் இருப்பவரனு கை குலுக்கி ஈ பலதின்தா ஹோகிரி என்று ஆசீர்வதிசிரி. ஆமென். God bless you. தேவர் நிமன் ஆசீர்வதிசலி. நாளை உபவாச கூட்டம் இருக்கு, மறந்துடாதீங்க. நாளை நம்ம உபவாச பிரார்த்தனையும் காணல் கொடுத்ததை மறுத்து விடவேடிரே.